வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ராஜு. இவர் உங்களோட பேர் என்ன? நீங்களும் மிச்ச உங்களோட மனைவியும் இவர தான் வாசிக்கிறீங்க? இவர நான் மற்றது இவர இப்ப இவர் உண்மையான பிரச்சனை இவருக்கு ஐயா ஐயா இருக்கார். ஐயாவோட பாத்தன ஐயாவோட கொஞ்சம் பிடிச்ச ஒன்னு நிக்கிறாரா? வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ராஜு. என்னுடைய சேனல் நேம் ரஜித் வியூ. புதிதாக என்னோட சேனலை பார்ப்பதாக இருப்பேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த காணொலியில் இது உண்மையாகவே ஒரு எந்த காணொலியில் ஒரு வித்தியாசமான வீடியோ தான். ஒரு உதவி என்று சொல்கிறத விட அவங்களுடைய வாழ்கிற வாழ்க்கையை வழிகாட்டணுமென்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். நான் தெல்லிப்பில் வந்த இடத்துல தான் இப்படி அண்ணா நிறைய பேர் உங்களுடைய ஜூடி சேனலை பார்த்துருக்குறாங்க. மற்ற நாங்கள் நிறைய பேரை பார்க்குறோம், அப்படி கஷ்டப்பட்டாக்களை வழியில் அந்த உதவி செய்து கொடுக்குறாங்கன்ற விஷயத்தை சொன்னாங்க. இப்போ நான் சொன்னேன், நான் என்னுடைய சேனல் இப்போ தான் ஆரம்பித்து நான் அந்த விஷயங்களை எதுவுமே செய்யலை. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை தரம், அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்கிறாங்கன்ற விஷயத்தை வேணுமானால் நான் அவங்களை வழி உலகத்துக்கு வழிகாட்டலாம்னு ஒரு காரணம் ஒரு நோக்கத்தோடையும் தான் இந்த வீடியோ நான் எடுக்க வந்தது. என்ன விஷயம் பண்ணால், ஒரு ஐயா அவரால் உண்மையாக கஸ்டமர் காலையில் அதை நான் பார்த்தேன்னா அவர் ஊனமுட்டு ஒரு ஆளை வச்சு இங்கே வளர்க்குறார். அவரோட மகன் தானப்பா. அவர் எவ்வளோ கஷ்டப்படுறான்ற ஒரு விஷயத்தை நான் அவருக்கு வழிகாட்டணும்ன்ற நோக்கத்தோட தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் தம்பி. உங்களோட பேர் என்ன ஐயா? என்னுடைய பேர் சின்னவன் கந்தையா. கந்தையா, என்ன நீங்கள் இப்போ இருக்கிற இடம் எது ஐயா? மரத்துலவிழா தெல்லிப்பளை. இந்த இடம் மரத்துலவிழா தெல்லிப்பளை. அண்ணம்மார் கோவில் அடி. உண்மையாகவே நான் இந்த வேற வீடியோ எடுக்க பண்ணுறதுல தான் அவங்களோட பற்றி சொன்னவங்க இப்படி கஷ்டப்பட்டு போய் ஒரு ஒரு என்ன இயலாத ஒரு ஆளை வச்சு வளர்க்குறீங்க, நீங்களுமே இயலாத ஒரு விஷயம் ஹாஸ்பிட்டல் அது இதுன்ற ஒரு விஷயம் கண்ணப்பே சொன்ன காரணத்துக்காக தான் நான் வீடியோ எடுக்க வந்தது. உங்களோட வாழ்க்கை தரம் என்ன மாதிரி, என்ன தொழில், உங்களோட வாழ்க்கை தரத்தை பற்றி நீங்கள் சொல்லுங்களேன். எனக்கு நான் ஒரு 2010 எனக்கு ஒரு வருத்தம் ஏற்பட்டது. அதே பிறகு நான் பெரும் தொழில் செய்யலாது. சைக்கிள் இந்த வார சைக்கிள்கள் ஓட்டுவேன், செருப்பு தைக்கிறது, கூட கட்டுறது, அப்படியே இந்த வாழ்க்கை ஜீவியதே ஓடிக்கொண்டு செஞ்சேன். இப்போ துப்புரவா எனக்கு 24 வயதாச்சு. இப்போ துப்புரவா இருந்தால அந்த தொழில் செய்யலாது. அதே இடத்துல இந்த தம்பியும் மூளைக்காய்ச்சல் வந்து 94 மூளைக்காய்ச்சல் வந்து அவரும் பாதிச்சு அவருக்கு ஒரு நன்மை தன்மை ஒன்றும் தெரியாது. சாப்பாடு தீர்த்துறதோ குளிக்க வாங்கிறதோ எல்லாம் டொய்லெட் இதுகள் எல்லாம் நாங்கள் தான். அதே இடத்துல இப்போ அம்மாவும் அவன் நோய்வாய்ப்பட்டு அவாவாலும் மேலாது. எங்களுக்கு எந்த விதமான வருமானம் ஒன்றும் இல்லை. இப்போ நாங்கள் எனக்கு ஒரு தம்பிக்கு ஒரு 5000 காசு வரும். அது ரங்கத்தால் அந்த ஊன முத்தவர் இருந்து எனக்கு 70 வயதுக்கு மேற்பட்டு ஒரு 2000 கிடைக்கும். மாதம் மாதம் 2000 கிடைக்கும். அதை வச்சு தான் நாங்கள் எங்களை சீவியத்தை கொண்டு நடத்துகிறோம். அது எனக்கு 3 ஆம்பளை பிள்ளையும் ஒரு பொம்பளை பிள்ளையும் அவையல் மரி பண்ணி அவையும் பெரிய கஷ்டங்கள் இருக்குது. நான் உண்டுக்கும் அவையை கஷ்டப்படுத்துகிறமில்லை, கொள்றமில்லை. எனக்கு இப்போ வார மாதம் போன மாதம் போய் வார்டில் இருந்துட்டு வந்தேன். எல்லா இதுகளும் செக் பண்ணி பார்த்துட்டு விட்டவன். இனி இப்போ 3rd 6th ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், அங்கே போய் குழாய் வச்சு பார்க்கணும். அதுக்கு வர சின்னவங்களும் அதுக்கு போகணும். அதுக்குள்ளே எனக்கு இந்த கையில் ஒரு ஒப்புறையினை செய்து விட்டு அது அதுக்கு மருந்து கட்ட போய் இன்றைக்கு இப்போ மருந்து கட்ட போய் வந்திருக்கத்தான் இந்த தம்பி என்ன என்னோட கதைச்சார். மற்றும்படி கையில் என்ன நடந்தது? கையில் எனக்கு ஒரு சின்ன காயம் ஒன்று கழுதை மாதிரி வந்தது. அதை கொண்டு ஹாஸ்பிட்டலில் காட்டினு அவங்க ஒப்புரம் செய்யணும்னு வட்டி எடுத்தாங்க. எடுத்து அது இப்போ ஒரு 3 ஆகுது. இப்போ தான் புண் கொஞ்சம் மாறிக்கொண்டு வருது. மற்றது இப்போ நான் அந்த இது வந்ததால் துப்பரமாக தொழில் இல்லை. அதில் வர செருப்பு வளைந்து வேறும் வீட்டோடான் அதுவும் இல்லை. இப்போ முன்னெடுப்பு ஏமா இருக்கிறேன். அதே இடத்துல இப்போ எங்களுக்கு இந்த போன மாதம் துவக்கம் என்னுடைய 2000 கிடைக்கவில்லை. தம்பி இந்த
ஐயாயிரமும் இன்னும் கிடைக்கவில்லை. என்ன விஷயம் ஐயா, அரசாங்கம் இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு யாருக்குமே சில சில பண பற்றாக்குறை விஷயம் செய்யல, அதை நீங்க போய் சொல்ல கதைச்சீங்களா? அதனால் போய் கதைச்சினேன். கதைக்கு அவ சொன்னவன் தங்களை எனக்கு போஸ்ட் ஆஃபீஸ் மூலம் வழங்கப்பட்டது, அவருக்கு வழங்கப்பட்ட காசு 5000 ரூபாயும் மக்கள் பேங்கில் கொடுக்கப்பட்டது. அப்போ நான் அங்கே அந்த தவணையை போய் பார்த்தேன், அங்கே வரையிலாம் போஸ்ட் ஆஃபீஸில் விசாரிக்க அவையில் சின்ன இனி எல்லா காசும் சமத்தி ஊசியிலான் வழங்கப்படமுடியுது. நான் சமத்தி ஊசிக்கு போனேன், தங்களுக்கு இன்னும் அறிவித்தல் வரையிலேயே வந்தால் தெளிவுன்னு சொல்கிறேன் சொல்லிச்சு. நான் மற்றபடி என்ன சரியான கஷ்டம்தான். இனி இப்போ நான் 12 மாதம் ஆஸ்பத்திரி போகணும். உங்களுக்கு கிளினிக் இருக்கா? மாதம் எனக்கு கிளினிக் இல்லை, தம்பிக்கு தான் இருக்குது. அவருக்கு மாதம் மாதம் கிளினிக்கு, 1.5 மாதம் கொண்டு போகணும் பெரிய ஆஸ்பத்திரி ஏற்பாடு. அங்கே கொண்டு போகிறோண்டா 3000 ரூபா வீடும் ஆட்டோவுக்கு மட்டும் போடுறதுக்கு. அவருக்கு 3000 ரூபா வேணுமே. நீ மருந்தும் செலவுகள் இல்லையாண்டா எப்படியும் ஒருக்கா போய் வேற 5000 ரூபா தேவைப்படும். அப்போ நான் இதன்படி என்ன கூட காய்ச்சி இப்போ 2 மாதத்துக்கு ஒருக்கா கொண்டு வந்து காட்டுறேன். என் அப்படியான மருந்து அவரை பார்த்து தான் தாங்கள் வைத்தியம் செய்யணும்னு சொல்கிறார்கள். அதுபடியே நான் 2 மாதத்துக்கு ஒருக்கா 3 மாதத்துக்கு ஒருக்கா கொண்டு தான் போகணும். அதுவும் மண்டாடி கும்பிட்டு தான் அவருடைய 5-10 வேண்டி கொண்டு போய் காட்டுறது. அவர் என்ன மாதிரி இவர் கதைப்பாரா? அவரு கொண்டு போய் தெரியாது, நான் யாருன்னு தெரியாது, ஒத்துதலையும் தெரியாது. சும்மா ஐயா அம்மா அப்பான்னு கதைப்படிய மற்றும்படி கூப்பிடுவார். வேறு ஒன்று தெரியும், சாப்பிட மாட்டார். என்ன தீர்த்தனி கொண்டு கொடுத்தா காணும், மற்றது டொய்லெட்டுக்கு போக போகிறோம் பாத்ரூம் போக போகிறோம்ட்டு அந்த இதுகள் ஒன்றும் இல்லை. ஒன்றும் சொல்ல மாட்டேன், ஒன்றும் சொல்ல மாட்டேன். வந்ததுல இருந்து பார்க்கறோம்னா அவர் கத்திட்டு இருக்கிறாரு, சும்மா சார் கூப்பிட்டு இருக்கிறாரு. இதுதான் எனக்கு வேலை. நீங்கள் பக்கத்தில் போங்க, அப்போ என்ன செய்கிறாங்க பார்ப்போம். ஆளுக்கு என்ன பெயர் ஆளுக்கு? ஸ்டீவன். எவ்வளோ காலம் ஆள் இப்படி? இது இப்போ அவருக்கு 3 வயது 4 வயதுல வந்தது. இது பிறப்புலேயே இருக்காளுக்கு? என்ன பிறப்புலே இல்லை, கிடைக்கிட்டு வந்தது. இப்போ 33 வயது. நல்ல பாசமாக்கும் உங்களுடைய ஐயா. ஐயாடுன்னு இல்லை, இப்போ இவரும் கூட மகன் தானே? இவரும் கூட பேர் என்னண்ண? அப்ப நீங்களும் மிஞ்ச உங்களோட மனைவியும் இவரை தான் வாசிக்கிறீங்க? இவரை நான் 2 வயதுலேயும் வேற பால்குடி மரம் கொண்டு கொண்டு வந்தாரு. அதில் அதோடு எங்களுடைய எல்லா பொறுப்பும் எங்களுடைய வீட்டுல அவைகள் விளத்தி விட்டார். அதில் இப்போ இவருக்கு 33 வயது, 3 வயது அப்புறம் 5 வயது மண்ணு 3 வயது மட்டும் நல்லா இருந்தது. இந்த 3 வயது அப்புறம் காய்ச்சல் வந்து மூளை நிலம்ப பாதிச்சதால அப்போ இருக்கிறேன். அது இவர் வெற்ற இதோடு இல்லாமல் எங்களோட இந்த எங்களோட இதில் பதிவுகளும் இல்லாமல் எங்களோட இதெல்லாம் இருக்கு. இது இப்போ இங்கே வந்தவங்களுக்கு ஜிஎஸ்எல்லாம் அப்படி பார்த்து இதில் பண்ணி கதை யாராவது வெளியில் வந்தவங்களை உதவி கூடிய அப்படி கதைக்கிறவங்களும் வந்து கதைக்கிறேன். இப்போ உண்மையாகவே உங்களை கூட நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் இருக்கிறேன்னா, இப்படி இந்த வீடியோ பார்த்து இந்த ஏரியா வரைக்கிறோம் நம்ம இப்படி கஷ்டப்பட்டார்கள் இருக்கணும், இப்படி ஒரு ஊனமுட்டு போய் இருக்கணும், நீங்கள் அவருக்கு அப்போ கதைச்சாங்க இந்த வழியை காட்டும் காரணத்துக்காக தான் நான் வந்தது. மற்றது இவர் இப்போ இவர் உண்மையான பிரச்சனை இவருக்கு மூல பிரச்சனை அப்படியா? மற்றபடி வேற ஒரு பிரச்சனையும் இல்லை, கை நடக்கமான அவரு காலையும் கையும் விழுந்து போடுது. காலையும் கயிறால கட்டி வைக்கிற நீங்க வழியில முதல் இல்லத்தை எடுத்து சாப்பிடுறது நல்ல இது கட்டுறது பாருங்க பிரெண்ட்ஸ். ஆள் உண்மையாக இயலாதுதான், ஆள் ஒரு என்ன சொல்றது மூல சம்பந்தமான பிரச்சனை தான் பாருங்க. ஆனா சரியான பாசம் ஆகும் பாருங்க, ஆள் எப்படி இருக்கிறாரு உண்மையாவே. இந்த வயசுல என்ன நினைக்கலாம் இவருக்கு சாப்பாடு உங்களுக்கு என்ன மாதிரி எப்படி கொண்டு போறீங்க லைஃப? இப்போ நாங்கள் எல்லாம் சொல்கிறேன்டா, நான் வந்து இந்த எங்களுக்கு இப்போ இருக்க ஒரு கொஞ்சம் நிவாரணத்துக்கு நிவாரணம் தந்தவேன். அந்த அரிசியும் கொண்டு நான் அரிசியும் பருப்பும் தந்த தேங்காயும் தந்தவேன். அதோட பேர்ந்து இங்கே எப்பாலும் இருந்துட்டு அந்த இந்த எங்களுக்கு இந்த 5000 தம்பிக்கு வழங்கப்படுற 5000
மற்றது எனக்கு கிடைக்கிற 2000 MHz சமாளிச்சு கொண்டு வாரம். அதுவும் இப்போ 2 வருமானத்து இப்போ வருமானத்து பக்கம் காதுன்னு விரையில கொஞ்சம் கஷ்டம்தான். நாங்கள் ஏதோ கஞ்சியோ தண்ணியோ குடிச்சு கொண்டு இருக்கிறேன், உயிரை பிடிக்கணும். இவரை பார்க்கத்தான் நாங்களும் கஷ்டமா இருக்கு, சமாளிக்கிறது பெரிய கஷ்டம் உங்களுக்கு. ஏன்னா ஊம் வந்தா போடல, அவர் அடி எல்லாம் அடிப்பார். கொஞ்சமா நடக்குது வைத்தியம் கஷ்டம். உண்மையாவே இந்த நான் வழியில எங்கட தெரிஞ்சவங்க உண்மையாவே புலம்பெயர் நாடுகள் இருக்கிற எல்லாருமே ஐயா உதவக்கூடிய ஆக்கள் தான் இருக்கிறாங்க. உண்மையாவே இப்படி கஷ்டப்படுற ஆக்கள் குணமிட்டு இருக்கிறாங்க, உதவுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லோரும் இப்படியான ஒரு ஹெல்பிங் வீடியோன்றது ஐயா முதல் தடவை நான் இந்த யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்றது. உங்களுடைய கஷ்டங்கள் விஷயங்களை எப்படி சொல்லிக்க தான் அவங்க என்ன செய்வாங்க பார்த்துட்டு உங்களை கண்டக்ட் பண்ணுவாங்க, உங்களோட கதைப்பாங்க, உங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கொண்டு சில விஷயங்கள் செய்வாங்க. கண்டிப்பா உங்களோட சில சில கஷ்டங்களை புரிஞ்சுக்கொண்டு அவங்களும் உங்களோட கதைச்சு சில விஷயங்களை உதவி செய்யக்கூடிய மாதிரி மற்றது உங்களை வேற யாரும் இந்த ஏரியாவில் ஆக்கலாம் உதவி இல்லை உங்களுக்கு. எனக்கு ஒரு அண்ணா தம்பி ஒரு ஆள் வெளிநாட்டுல இருந்து தொடர்பு கொண்டு எனக்கு ஒரு மாதம் மாதம் 10,000 ரூபா அனுப்பி கொண்டிருக்காரு. 4-5 மாதம் அனுப்பி கொண்டிருக்கிறார். அவர் அந்த கையம்புவனுண்டு அவருடைய பேர் வடிவான தெரியல, கையம்புவன் இருக்குது. அவர் தான் எங்களுக்கு அந்த ஒரு உதவியை செய்து கொண்டிருக்கார் மாதம் மாதம். அது நான் அவரை போற்ற உடனே என்னடா நான் படுற துன்பத்துக்கும் துயரங்களுக்கும் இந்த ஆஸ்பத்திரி இளவுகளுக்கும் நம்ம கஷ்டப்பட்ட நேரம் அதை அவர் எனக்கு அந்த கை கொடுத்தபடியாக போன மாதம் தம்பியை கொண்டு போய் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் மருந்து ஆட்டோ வச்சில எல்லாமா செய்து 5,500 ரூபா முடிஞ்சுது. அப்படியான தம்பியால் மேலாது நானும் இப்போ இனி ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். எனக்கும் முன்னுக்கு ஒரு ஒப்புரையும் செய்தாங்க, அது மாறிக்கொண்டு வர பேருந்து இப்போ உள்ளுக்கு பைப்பு வச்சு பார்க்கணும்னு சொல்கிறார்கள். வார மாதம் 8ஆம் தேதி போகணும். அதுக்கு ஐய செலவுகள் என்னோட கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அந்த தம்பி செய்த உதவியை மறக்கலாம். உதவி செய்வாங்க, நீங்கள் ஜோசிக்காதுங்க. உங்களுடைய வயசு போன நேரத்தில் நீங்கள் இனி வேலைகள் செய்ததெல்லாம் உண்மையாகவே சரியான கஷ்டம். நீங்கள் முதல் தொழில் செய்த நீங்களா? நீங்கள் நான் முந்தி வேலை எதுவும் பண்ணுறேன். எனக்கு இப்போ ஒரு கால் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு கால் சின்ன கட்டையாக போச்சு. மற்ற காலம் எனக்கு சிரட்டை செஞ்சு கால் இதெல்லாம் சாப்பிடணும். இப்போ நடக்கிறது கிளச்சு எல்லாம் நடக்கிறேன். நீ என்னால் 74 வயதாச்சு, நீ என்னென்ன நீ ஒரு எந்த தொழிலும் செய்யலாது. ஏன்னா அதோட எனக்கு அந்த நெஞ்சடைப்பும் கொண்டு துவங்கி இருக்கு. அதுக்காக தான் இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து நிற்க சொல்கிறாங்க, நின்று இதை குழாய் வச்சு பார்க்கணும்னு சொல்கிறாங்க. அங்கே இப்போ வார மாதம் 6ஆம் தேதி போய் நின்றா 7ஆம் தேதி செய்வாங்க. செய்தால் எங்களை வீட்டில் சிலவளுக்கு என்ன எனக்கு ஒரு நிலை சாப்பாடு அனுப்புறதுக்கு என்னுடைய ஆள்கிட்ட இல்லை. ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகக்குள்ள ஆட்கள் இல்லை. அவாவும் அவன் மருத்துவக்காரியாக போகணும். அவாவுக்கு 2-3 தினம் ஒப்புரம் செய்து அவாவும் என்னில் பார்க்க வருங்க. அவங்களோட பேர்
எப்படி போகுது உங்களோட ஃபேமிலி வாழ்க்கையில எல்லாம்? நீங்கள் வேலை செய்யறீங்களோ? அப்ப இப்ப வீட்டோட சாப்பாடு எல்லாம் அந்த அரசாங்கம் அந்த அரிசி அப்படியா? அப்ப மற்ற மரக்கறிகள் என்ன மாதிரி கறிகளுக்கு என்ன செய்யறீங்க? என்ன விஷயம் பண்ணாம இது வத்திரவலான்னு தள்ளிப்பல என்ன உண்மையாவே உங்களோட கஷ்ட துன்பங்கள் பார்த்து எனக்கும் கவலையா தான் இருக்குது. கண்டிப்பா உங்களை என்னால முடிஞ்ச ஒரு உதவி உங்களை நீங்க படுற கஷ்டங்களை கண்டிப்பா நான் வழிவிடத்து கொடுக்க வழிகாட்டுறேன். உங்களுக்கு கண்டிப்பா உதவுற மனப்பாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. புலம்பெயர் நாடுகள் உட்பட இங்கட யாழ்ப்பாணத்துல இலங்கையில நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்களோட நல்ல மனம் உங்களுக்காக கண்டிப்பா ஜாராக உங்களுக்கு இந்த விதியை பார்த்து உதவி செய்வாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. மற்றது ஆளை வடிய பாருங்க, அதுல கொஞ்சம் குழப்படியா இருக்கு. என்ன சாப்பாடு? சாப்பாட்டுக்கு மனம் இல்லையா? என்னன்னு தெரியாத ரெண்டு மூணு நாளா சாப்பாட்டுக்கு மனம் இல்ல. கேக் தேத்தனையை ஊதி கேக்கையும் கொடுத்தேன். அதுல ஒரு கொஞ்சம் சாப்பிட்டாரு. இப்போ சாப்பிட இல்லை இருக்கிறார். அப்ப இனிமையன் சாப்பாடு கொடுத்தாலும் சாப்பாட்டுக்கு இப்ப என்னுடைய சாப்பாடு எடுக்கிறான் சாப்பிடுறான். நாங்க எனக்கு மத்தியானம் மரக்கறி தானே. சோறு வேலையும் போடுறது சோறும் சமைச்சு மரக்கறிக்க தானே சமைக்கிறது. கண்ணும் கருத்தமா இருக்கணும். எந்த நேரம் எந்த மாதிரி நடக்கும் போகும்போது தெரியாது. காலமையெல்லாம் பாத்ரூம் இருந்துட்டா நான் அந்த வந்து துடைக்க கொண்டு என்ன எட்டி மயிலில் பிடிச்சி போட்டான். அவருக்கு தெரியுது அவர் ஏன் இப்ப சிரிக்கிறாருன்னா நாங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல இருக்கிறோம் உண்டா. அதுக்காகத்தான் எங்களை பார்த்துதான் அவர் சிரிக்கிறார். மற்றும்படி இந்த இரு கோபம் வந்தா நான் பாட்டு படிப்பேன். இந்த ரெண்டு மூணு பாட்டுகள் படிப்பேன், சினிமா பாட்டுகள் அது அடக்கலாம். கோபம் வந்தா மண்டையை போட்டு அடிச்சு உங்க மண்டையை உடைச்சே வச்சிருக்கிறேன். அப்ப அதுக்காக நான் பல கவனமா தான் நிக்கிறேன். கோபம் வந்தாலும் பாட்டாலும் அவரை அடக்கலாம். அப்ப கோமந்த மண்டையை போட்டு அடிப்பேன். நான் நின்று வாழைப்ப பிடிக்கவோ கொள்ளவோ இயலாது. அதில் அப்படியே எட்டு நின்று கொண்டு கிட்ட போனா எனக்கு அடிக்க அடிக்க கையவங்க. நான் எட்டு நின்று கொண்டு ரெண்டு மூணு பாட்டு படித்தேன். அப்படியே தலையை சுழட்டி போட்டு அப்படியே அடங்கி விடுவேன். சேர்ந்து தானா சுய நல்ல நிலைமைக்கு வந்துடுது. அம்மாவுக்கு ரெண்டு தரம் உப்புரம் செய்ததோட பேருந்து நான் அம்மாவை பாக்குறதுங்க ஆட ஒருத்தர் உதவி இல்லை. ஆட்டை பாக்குறதுங்க தம்பிய பாக்குறதுங்க அம்மாவை உப்புரம் செய்து ஒரு மாதிரி சுகமாகி வேற எனக்கு துவங்கி எனக்கு துவங்கி நான் காட்டி காட்டி கொண்டு அது இப்ப என்ன போன டிசம்பர் 10ஆம் தேதியில பிடிச்சு என்ன புள்ளா மடக்கிது. எங்க கைகால் மடங்கின அம்மாவை எங்களை வழியாக பார்த்து நெஞ்சு எங்களுக்கு இந்த நீரது பெஞ்சு சாப்பாடும் எங்களுக்கு காய் பணம் தேவையில்லை. இந்த ஒன்றோடு கண்டாலும் குளிக்க முழு பார்த்து தேவைப்படுத்து தலைமை கட்டி நீட்டாக வச்சு நீட்டாக அனுப்பி விடும் போடுங்க. அது நடக்கவோ நடக்காது எனக்கு தெரியாது. கடவுளேண்டு நான் ஒருதருக்கு இருந்த அஞ்சே வந்தேன் தம்பி அங்கே இருந்தேன் ஒரு அஞ்சு வந்து வச்சிருவேன் அஞ்சே மதியம் வந்து கேட்டால் இல்லையென்று விடுவேன். குன்ற ஞாபகத்தையும் கொடுத்துருவேன் கொடுப்பேன் வசிக்கிறேன்னு. அதனால எனக்கு அந்த ஆண்டவனேண்டு நான் உலக கஷ்டங்கள் வந்தும் அன்னைக்கு ஒரு படிக்க வந்தது. அதுதான்
ஆஸ்பத்திரி போகிற ரோட்டில் இதெல்லாம் படிக்கணும் மருத்துவ கட்டணம் படிக்க கண்டெடுத்து போவோம் எல்லாத்தையும் வேலையை எடுத்து ரெண்டு காலேஜ் படி தெரிஞ்சுட்டு ஆசை இன்னும் பயப்படாத இந்த நெல்லை இதுவும் ஒரு வழியால் நான் ஆண்டவன் உதவி செய்வேன்.